உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொம்பளை புலி பொம்பளை சிங்கம் கண்ணீரோட இங்க வந்து நிக்குது. இங்க பாருல, இதெல்லாம் தப்புல. அம்மா மேல உனக்கு கோவம்னா எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப என்னல பண்ணி வச்சிருக்க? என்ன இது? எதுக்கு தேவையில்லாம பொருளைய கிளப்பி விடுற? காலையில மார்க்கெட்ல பார்த்தேன், இதோ இவ கூட தான் பேசிட்டு இருந்தான். அவனை காணுன்னா இவகிட்ட கேளு, என்கிட்ட எல்லாம் சும்மா வராத. அப்போ நீ அவனை ஒன்னும் பண்ணல? இப்ப பண்ணல, ஆனா நிச்சயமா பண்ணுவேன். சிக்குவான்ல அப்ப இருக்கு. அப்பா நீங்க எதுக்கு இதுங்க கிட்ட எல்லாம் வெட்டியா பேசிக்கிட்டு? நீங்க உள்ள வாங்கப்பா. ஏலே, என் அண்ணம்மாவன் கொம்பந்தன், நேர் வழியில அவனை ஜெயிக்க உங்களால முடியாது. அவனை ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியில ஏதாவது சூழ்ச்சி பண்ணிதான் அவனை ஜெயிக்க முடியும். இங்க பாருங்க டி, அவன் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். காரிடு அப்பா. அவ கூட அந்த போலீஸ்காரன் வந்து நின்னான். ஆமா, அவன் அவன் எதுக்கு இங்க வந்தான்? அதான்ப்பா எனக்கும் புரியல, இவங்க கூட எதுக்கு வரணும்? இல்லை போல சீக்கிரம், நான் மடக்க என்ன எதுன்னு விசாரிப்போம். போ. யோ முப்பிடாதே, இங்க வா. ஐயா. என்னையா? ஏயா, உன்னை எதுக்காக அந்த வீட்டுல காவலுக்கு போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கியா. ரத்னாவை கண்காணிக்க தானே உன்னை அனுப்புனேன், இங்க எதுக்கியா வந்தீரு? ஐயா நீங்க தானே சொன்னீங்க ரத்னா அம்மா எங்க போனாலும் கண்காணிக்கணும்னு சொன்னீங்களா, அதனாலதான் கூடவே வந்தேன். ரத்னாவை கண்காணிக்கிறத விட்டுட்டு நீர் எதுக்கு இங்க வந்தீர்னு கேக்குறேன். ரத்னாமா இங்க வந்ததுனாலதான நானும் வந்தேன். ரத்னா வந்தாளா? ரத்னா வந்தாளா? என்னங்கய்யா நீங்களே ரத்னாமா யாரு தெரியாத மாதிரி கேக்கிய? ஊதா கலர்ல தாவணிய கட்டிக்கிட்டு நல்ல நீட்ட சடைய போட்டுக்கிட்டு ஜவப்பா வந்தாங்களே, அவங்க தானே ரத்னா? அறிமுகப்படுத்தி வச்சார ஐயா, அவங்களதான் நான் விடாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.